நல்லூரை வழிபட்ட நாமல் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளார். சுகாதார நடைமுறைகளை புறந்தள்ளி யாழ் மாவட்ட செயலகத்தில் நடக்கின்ற கலந்துரையாடலிலும் பங்கு கொள்கின்றார். முன்னதாக யாழ்ப்பாணத்துக்கு வந்த நாமல் ராஜபக்ஷ நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஆரியகுளம் நாகவிகாரியிலும் வழிபாடுகளில் ஈடுபட்டார். வைத்தியசாலைக்கு செல்லும் வழியில் நோயாளர் காவு வண்டிக்குள்ளேயே மதுபானம் விருந்து வைத்த 3 கோவிட் 19 நோயாளர்கள். கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட 3 நோயாளர் காவு வண்டிக்குள்ளேயே மதுபான விருந்து வைத்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. அண்மையில் நடந்த இந்த சம்பவம் குறித்த தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளன. நேர்குளம்பிலிருந்து கடவத்தைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதே இந்த சம்பவம் நடந்துள்ளது. நேர்குளம்பைச் சேர்ந்த 3 பேர் அண்மையில் கோவிட் 19 தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். அதன்படி அவர்கள் ஒரு சிகிச்சை மையத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்றும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் சுகாதார பிரிவினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 பேரும் மதுபாவனைக்கு அடிமையானவர்கள். கொரோனா சிகிச்சைக்கு சென்றால் மது அருந்த முடியாது என்பதால் சில போதல்கள் மதுபானத்தை வாங்கி தங்களுடைய உடைமைகளில் மறைத்து வைத்தனர். நோயாளர் காவு வண்டியில் அவர்கள் ஏற்றப்பட்டு காவத்தைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நோயாளர் காவு வண்டியின் பின்பகுதியில் கோவிட் 19 நோயாளர்கள் மட்டும் இருப்பார்கள். வாகனத்தின் முன்பகுதியில் சுகாதார பிரிவினர் செல்வார்கள். செல்லும் வழியில் தம்மிடமிருந்த மதுபானத்தை அருந்தலாம் என முடிவு செய்தார்கள். நோயாளர் காவு வண்டிக்குள்ளேயே மதுபானம் அருந்த தொடங்கினர். காவத்து பகுதியில் நோயாளர் காவு வண்டி நிறுத்தப்பட்டது. உதவியாளர் வந்து ஆம்புலன்ஸின் கதவை திறந்துள்ளார்கள். இதன்போது 3 போதையின் உச்சத்தில் அரைமயக்கத்தில் இருந்துள்ளனர். அவர்களால் நோயாளர் காவு வண்டியிலிருந்து இறங்க முடியவில்லை. பின்னர் வைத்தியசாலை ஊழியர்களால் பெரும் பிரயத்தனத்தின் மத்தியில் அவர்கள் இறக்கப்பட்டுள்ளனர். நான் இல்லாத காலத்தில் கஷ்டப்படக்கூடாது என்றே 2 பிள்ளைகளையும் கழுத்தறுத்து கொன்றேன். பிரித்தானிய நீதிமன்றில் யாழ் வாசி வாக்குமூலம் கதறி அழுத மனைவி. தனது பிள்ளைகள் இருவரையும் ஏன் கழுத்தறுத்து கொண்டேன் என பிரித்தானியாவில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நடராஜா நித்யகுமார். நான் இல்லாத காலத்தில் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்ற காரணத்தினாலேயே பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொள்ள திட்டமிட்டேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு லண்டனின் எல்ஃபோர்டில் உள்ள தனது வீட்டில் ஏப்ரல் மாதம் 16 தேதி 3 வயது நெஜஸ் மற்றும் 19 மாத குழந்தையான பாவின்யா ஆகியோரை கழுத்தறுத்து கொன்றுவிட்டு நடராஜா நித்யகுமார் தனது கழுத்தை வெட்டி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். மனைவி நிசாவையும் வெட்ட முயன்ற போது அவர் தப்பித்துள்ளார். பின்னர் நிஷா போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் அந்த வீட்டுக்கு விரைந்து வந்த போலீசார் குழந்தைகளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். கடுமையாக காயமடைந்திருந்த நித்யகுமார் சிகிச்சையின் பின்னர் குணமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கைச் சேர்ந்தவர் நித்யகுமார். மனைவி நிஷாவும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நடராஜா நித்யகுமார் குணமடைந்ததைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் அவர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது நடராஜா நித்யகுமார் மீது மனித கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். நித்யகுமார் மனச்சோர்வடைந்துள்ளதாகவும் அவரது வாடிக்கையாளர்களால் வருத்தப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்கொலை செய்வதை பற்றி யோசித்ததாக போலீசாரிடம் கூறினார். ஆனால் தான் தற்கொலை செய்வது தனது பிள்ளைகளின் வாழ்க்கையை அழித்துவிடும் என நம்பினார். அவர்கள் வாழ்க்கை பாதுகாப்பற்றதாக மாறிவிடும் என நம்பினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்த தாயார் நிஷா கண்ணீர் விட்டு அழுதார். பிள்ளைகள் பாதுகாப்பற்றவர்களாகி விடுவார்கள் என்பதால் 2 பிள்ளைகளையும் கழுத்தறுத்து கொன்றுவிட்டு தனது கழுத்தையும் அறுத்துள்ளார். மாலை 5:53 மணியளவில் பாவின்யா இறந்துவிட்டதாகவும் நெஜஸ் ராயல் லண்டன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் 7:42 மணிக்கு இறந்துவிட்டார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நித்யகுமார் ஏப்ரல் மாதம் 29 தேதி சிகிச்சை பெற்று வந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ஒரு மனக்கோளாரால் அவதிப்பட்டார். ஆனால் மிக குறைந்த சிகிச்சை பெறுவதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது. அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி டங்கன் அட்கின்சன் மனநல நிபுணர் ஒருவரின் அறிக்கையையும் சமர்ப்பித்து அவர் சம்பவம் நடந்தபோது என்ன செய்கின்றார் என தெரியாமல் நடந்து கொண்டதாகவும் அந்த கோளாறுதான் அவருடைய குழந்தைகளை கொள்ள வழிவகுத்தது என்பது தெளிவாக தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தண்டனை வழங்குவதை டிசம்பர் மாதம் 5 தேதி வரை நீதிபதி திருமதி ஜான்ஸ்டின் கேட்ஸ் ஒத்திவைத்துள்ளார். மேலும் மருத்துவமனை உத்தரவை பரிசீலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கிழக்கு லண்டனில் உள்ள மனநல மையத்துக்கு நித்யகுமார் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அங்கு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். நாளை ஊரடங்கு தளர்கிறது. 25 போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். மேற்கு மாகாணம் மற்றும் பிற பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள போலீஸ் ஊரடங்கு உத்தரவு நாளை திங்கட்கிழமை அதிகாலை 5 மணிக்கு நீக்கப்படும் என்று ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இருப்பினும் மறு அறிவித்தல் வெளியாகும் வரை பின்வரும் போலீஸ் பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். கொழும்பு மாவட்டம் மட்டக்குழி, மோதர, வாடித்தோட்டம், டாம்பீதி, ப்ளூமெண்டல், கொட்டஹீன, கிரேன் பாஸ், தெமட்டகொட, வெள்ளம்பிட்டி, பொரள, கெசல்பத்த கரையோர போலீஸ் பிரிவுகள். கம்பஹா மாவட்டம் பத்தல, பெயலியகொட, கடவத்து, ராகம, நீர்கொழும்பு, பமுனுகம, ஜாயல, சபுகஸ்கந்த. களுத்தறை மாவட்டம் ஹொரண, இங்கிரிய, வேகட, மேக கிராம சேவகர் பிரிவு. குருநாகல் மாவட்டம் குருநாகல் எம்சி பகுதி, புளியாப்பிட்டி. கேகாலி மாவட்டம் மாவெண்ணல, ருவான்வில்ல. அத்துடன் மெட்சந்த சிவன, முவதொர யுவன, சத்ஹீரோ சிவன, சியாபத் சிவன மற்றும் சிறிசர உயன வீட்டு வளாகங்களில் வசிப்பவர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நாளை முதல் சகல அரசு பேருந்து சேவைகளும் ரயில் சேவைகளும் வளமைக்கு திரும்புகின்றது. தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி மக்களை ஏற்ற இறக்க தடை. கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த சகல அரசு பேருந்து சேவைகளும் ரயில் சேவைகளும் நாளை முதல் வளமைக்கு திரும்ப உள்ளது. எனினும் தனிமைப்படுத்தல் பகுதிகளில் பயணிகளை ஏற்றி இறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு ரயில் சேவையில் குருநாகல் ரயில் நிலையம், முத்தட்டுகல உப ரயில் நிலையத்திலும் நிறுத்தப்படாது. எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.